بسم الله الرحمن الرحيم. In the name of Allah, the Beneficent, the Merciful. அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, கடந்த சில தினங்களாகவே இந்தியா முழுவதும் இந்த ஹிஜாப் விஷயம்தான் பேசுபொருளாக மாறியிருக்கிறது. எந்த பக்கத்து திரும்பினாலும் தொலைக்காட்சி, வானொலி, அதுபோல் சமூக வலைதளங்கள், ஃபேஸ்புக்கு, ட்விட்டர், வாட்ஸ்அப்பு, யூடியூப் சேனல்கள் என்று எந்த பக்கத்து பார்த்தாலும் இந்த ஹிஜாப் குறித்த பதிவுகள் தான் பேசப்பட்டு வருகிறது. பெரும்பான்மையான மக்கள் இந்த ஹிஜாப் விஷயத்தில் முஸ்லீம்களை ஆதரித்தும் இந்த மதவெறி பிடித்த காவி கும்பலை எதிர்த்தும், இது சாதாரண முஸ்லீம்களுடைய அடிப்படை நம்பிக்கை, அடிப்படை உரிமை, அவங்க பாட்டுக்கு அவங்க நம்பிக்கைப்படி ஒரு ஹிஜாப் அணிந்து வருவதில் உங்களுக்கு என்னப்பா பிரச்சனைன்னு சொல்லி இந்த காவி பயங்கரவாதிகளுக்கு எதிராகத்தான் பலரும் பதிவுகள் இட்டு வர்றாங்க. அப்படி பதிவுகள் இடக்கூடிய சகோதரர்கள், முஸ்லீம்களை ஆதரிக்கக்கூடிய பலரும் சில நேரங்களில் ஒரு சில தவறான கருத்துக்களை, தவறான புரிதலின் காரணமாக இஸ்லாத்தினுடைய அந்த வரலாறுகளை தவறாக விளங்கி கொண்டு தப்புந்தவருமான செய்திகளையும் பதிய வச்சிடுறாங்க. அந்த மாதிரியான சில விஷயங்களையும் நம்ம இந்த இடத்துல சுட்டி காட்ட வேண்டி இருக்கிறது. ஏன்னா அவங்க நமக்கு ஆதரவாக தான் பேசுகிறாங்க. பல அமைப்பினர்கள், கட்சியினர்கள், பல தமிழ் தேசியவாதிகள் பலரும் முஸ்லீம்களை ஆதரித்து பேசுகிற போது அவங்க அந்த அடிப்படை விஷயங்களை கரெக்டாக பேசிடுறாங்க. இது முஸ்லீம்களுடைய நம்பிக்கை, இதில் வந்து நம்ம தலையிடக்கூடாது, அவங்க ஒரு ஹிஜாப் போடுறதுனால உங்களுக்கு என்ன கேடு, இதெல்லாம் சரியாக தான் பேசுகிறாங்க. ஆனால் இஸ்லாத்தினுடைய வரலாறு என்று அவர்கள் பேசுகிற போது ஒரு சில விஷயங்களை தவறாக அவங்க விளங்கி இருக்கிறாங்க, அதை பதிய வச்சிடுறாங்க. அதுக்கு நம்ம மாற்று கருத்துக்களோ அப்ஜெக்ஷனோ சொல்லாமல் விட்டோம்னா நாளைக்கு இது ஒரு வரலாற்று பதிவாக மாறும்போது பின்னாடி வரக்கூடிய மக்கள் இதுதான் போல அப்படி இவங்க சொன்ன அந்த தவறான புரிதலை, தவறான கருத்துக்களை இது உண்மைன்று நம்பக்கூடிய மக்களாக மாறிடுவாங்க. அப்போ அதற்குரிய மாற்று விளக்கங்களையும் நம்ம சொல்ல வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கிறது. அந்த அடிப்படையில் நம்முடைய கவனத்திற்கு வந்த சில வீடியோக்கள், நம்முடைய கவனத்துக்கு வந்த சில பதிவுகள், நமக்கு சில சகோதரர்கள் நமக்கு வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் அனுப்பக்கூடிய அந்த மாதிரி விஷயங்களை தொகுத்து அதில் உள்ள சில பிழையான கருத்துக்களுக்கு நம்ம மறுப்பு சொல்லி வர்றோம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் பாரிசாலன் அவர்களுடைய ஒரு வீடியோவை நம்ம பார்க்க முடிந்தது. அதில் நம்முடைய அருமை நண்பர் பாரிசாலன் அவர்கள் அழகான முறையில் இந்த ஹிஜாபுடைய விஷயத்தை நடுநிலையோடு மிக தெளிவாக விளக்கம் சொல்லியிருந்தாங்க. முஸ்லீம்களை ஆதரித்து இந்த ஹிஜாப் விஷயத்தில் இந்த மதவெறி, பாஜக, காவி கும்பல், ஆர்எஸ்எஸ் கும்பல் செய்யக்கூடிய இந்த மதத்துவேஷ, மதவெறுப்பு அரசியல்களை அழகான முறையில் மக்களுக்கு புரிகிற மாதிரி அவர் நடுநிலையாக பேசியிருந்தார். அப்படி பேசியிருந்தாலும் பாரிசாலனுடைய பேச்சில் ஒரு சில வரலாற்று பிழைகளை நம்ம பார்க்க முடிந்தது. அதாவது இந்த ஹிஜாபினுடைய அந்த வரலாறு இருக்குதுல, இந்த ஹிஜாபை எப்படி இஸ்லாம் வந்து கொண்டு வருது அப்படிங்கிறத சொல்லும்போது அவர் ஒரு தவறாக, அவருக்கு யாரோ கற்பிச்சிருக்கலாம், இல்லை அவர் தவறாக எங்கேயாவது படித்திருக்கலாம், அவர் தவறான ஒரு கருத்தை தான் பதிய வைக்கிறாங்க. என்ன சொல்றாருன்னா அதை நீங்களே பாருங்க. அந்த பர்தா மற்றும் இந்த ஹிஜாப் மாதிரியான விடயங்கள் எல்லாம் பெண்களை போத்தி வைப்பதற்கும் அடுத்த ஆண்கள் பெண்களை பார்க்க கூடாது அப்படிங்கிறதுக்காக உருவான உடைகளா அப்படிங்கிறத நம்ம ஆய்வுக்குட்படுத்தணும். இது இது முழுக்க முழுக்க இது பாலைவன உடை, அரபு தேசங்களில் உருவாக்கப்பட்ட, அரபு தேசத்தில் பயன்படுத்தப்பட்ட ஒரு உடை தான் இன்னைக்கு இந்த ஹிஜாப் மற்றும் பர்தா. இப்போ நமக்கு எல்லாருக்குமே தெரியும், இஸ்லாமிய மதத்துடைய தொடக்கம் என்பது அரபு நாடு. அரபு நாடில் தான் நபிகள் அவர்களுடைய ஒரு புரட்சிகரமான ஒரு முன்னெடுப்பின் அடிப்படையில் பல இனக்குழுக்களாக, சின்ன சின்ன குழுக்களாக சிதறி கடந்து அந்த அரபு நாட்டு மக்களுக்குள்ளே சண்டையும் போரும் தொடர்ச்சியாக நிகழ்ந்து கொண்டிருந்தது. அது ஏன் அப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே தெரியும் அரபு நாடுகளில் எல்லா பக்கமும் தண்ணி இருக்காது, எல்லா பக்கமும் விவசாயம் பண்ண முடியாது. அப்போ ஒரு சில பகுதிகளில் தான் விவசாயம் நடக்கும், ஒரு சில இடங்களில் தான் தண்ணீர் கிடைக்கும், நீர் கிடைக்கும். அப்போ அந்த பகுதிகளில் தான் ஆடு மாடு மேய்க்க முடியும், இந்த மாதிரியான விடயங்கள்லாம் செய்ய முடியும். அப்போ அந்த பகுதிகளில் தான் மக்கள் வாழ்வாங்க. இப்போ இந்த மாதிரியான ஒரு நிலையற்ற ஒரு பாலைவன வாழ்க்கையில் உணவு தட்டுப்பாடு மற்றும் இந்த அந்த ஃபுட் செக்யூரிட்டின்னு சொல்லுவாங்க, உணவு தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய விகிதம் வந்து மிக குறைவு. அதனால் என்ன ஆகும்னா உணவு தட்டுப்பாடு அடிக்கடி ஏற்படும். உணவு தட்டுப்பாடு ஏற்படும் பொழுது மக்களுடைய என்ன பழக்கத்தில் ஈடுபடுவாங்கன்னு தெரியும். என்கிட்ட ஒன்று இல்லைன்னா அடுத்தவங்ககிட்ட அது இருக்குன்னா அதை போய் நான் அடிச்சு பிடுங்குவேன் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி. இந்த மென்டாலிட்டி அங்கே அரபு நாடு முழுக்க இருக்கக்கூடிய அந்த குழுக்குள்ளே இருந்ததுனால இவங்க பகுதியில் ஏதாவது விவசாயம் குறைவாகவோ இல்லை ஏதோ ஒரு பஞ்சமோ ஏற்பட்டு இவங்களுக்கு உணவு தேவை அடிபடும் பொழுது உடனே பக்கத்தில் இருக்க குழுவில் போய் சண்டையை போட்டு அங்கேருந்து ஆணையர்களை கவர்ந்து வருவதாக இருக்கட்டும், இல்லை அங்கே இருக்கக்கூடிய தானியங்களை எடுத்து வருவதாக இருக்கட்டும், இந்த மாதிரியான ஒரு போர் சூழல் வந்து அங்கே அடிக்கடி நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அப்போ இது இந்த போர் சூழல் நடந்துக்கிட்டு இருந்ததுனால அந்த அரபு தேசங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வளர்ச்சியும், ஒரு நாகரிகம் சார்ந்த ஒரு வளர்ச்சி முன்னேற்றம், ஒரு கட்டிடக்கலையில், ஒரு அறிவியலில், இதுலெல்லாம் மருத்துவத்தில் எதுலேயுமே வளராத ஒரு தன்மையிலே நிற்கிறாங்க, அடிச்சுட்டு செத்துக்கிட்டே இருக்கிறாங்க.
அப்போ இந்த காலகட்டத்தில் தான் நபிகள் வராரு. இந்த அரபு மக்களை இந்த அடிமை சங்கிலிருந்து விடுவிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக. அப்போ இந்த மக்களுக்குள்ள இந்த மாதிரி போரும் சச்சரவும் இருக்கிற காலத்தில் இவர்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இருந்தால் மட்டும்தான் இந்த அரபு நாடுகளை பாதுகாக்க முடியும், அரபு நாடு வளர்ச்சி அடையுங்கிற ஒரு புரட்சிகர சிந்தனையை தான் நபிகள் அவர்கள் விதைக்கிறார். அது எப்படி சாத்தியப்படுத்த முடியும்னா, மத ஓர்மையின் மூலமாக இதை நாம் கொண்டு வர முடியும். ஒரு மதம் அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பின் மூலமாக இவர்கள் எல்லாம் ஒருங்கிணைக்கலாம். ஏன்னா ஒருங்கிணைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு புள்ளி வேணும்ல, ஏன்னா பல இனக்குழுக்களாக அவங்க இருக்கிறாங்க. அப்போ இவர் என்ன பண்ணுறாரு, மதம் அப்படிங்கிற அடிப்படையில் மிக தெளிவான ஒரு கட்டமைப்பு தான் இஸ்லாம் மதம், அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை ஒருங்கிணைப்பதற்காக. அதனால தான் எந்த விதமான இனம் சாதி என்ன இனத்தை சார்ந்தவர்கள் என்ன மொழி பேசுகிறாங்க இதெல்லாம் நீங்கள் பார்க்கக்கூடாது, அவர்கள் மனிதராக மட்டும் பார்க்கணும். அவர் மனிதராக இருந்தால் அவர் ஒரு இஸ்லாம் அல்லாவை ஏற்றுக்கொண்டால் அவர் இஸ்லாமியர், அல்லாவுடைய வழிமுறையை ஏற்றுக்கொண்டால் அவர் குரானை ஏற்றுக்கொண்டால் அவர் ஒரு இஸ்லாமியர், குரானுடைய வாழ்வியலை ஏற்றுக்கொண்டால் ஒரு இஸ்லாமியர்னு சொல்லி இந்த மாதிரியான வரையறைகள் எல்லாம் கொண்டு வந்தார். இப்போ இதில் வந்து இந்த போர் மற்றும் இந்த போரால் ஏற்பட்ட பாதிப்புகளில் பல பெண்கள் வந்து விதவையாக இருந்தாங்க, அவங்களுக்கு வந்து ஆண் துணை இருக்காது. இப்போ ஆண் துணையற்ற பெண்களுடைய நிலை என்ன அப்படிங்கிறத யோசிச்சிங்கன்னா, இந்த மாதிரி படையெடுத்து போகிறவர்கள் அந்த பெண்களை அடிமைகளாக எடுத்து செல்வார்கள், கற்பழிப்பார்கள், கொல்லுவார்கள். இப்போ இதில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒட்டுமொத்த அரபு நாட்டுடைய பாப்புலேஷன், ஏன்னா பெண்கள் இறக்குறாங்கன்னா அப்புறம் குழந்தை பெற்றுக்கிற விகிதம் குறைய ஆரம்பிக்கும், பெண்கள் அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்கன்னா அவங்களால அடுத்த ஜென்ரேஷனை ஒழுங்காக வளர்த்தெடுக்க முடியாது. அப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் அந்த சமூகத்தில் இருந்ததுனால நபிகள் மிகவும் தெளிவான ஒரு யோசனையின் அடிப்படையில் தான் இந்த மதத்துடைய கோட்பாடுகளை வகுக்கும் பொழுது மிக தெளிவாக இந்த மாதிரி போரால் பாதிக்கப்பட்ட பெண்களை திருமணம் செய்து கொள்வதற்கு மறுமணம், அதாவது நீங்கள் வந்து மற்ற சமூகங்கள் இல்லாத மறுமண கோட்பாட்டை மிக ஆரம்ப காலகட்டத்திலேயே பேசிய மதம் தான் இஸ்லாம். ஸோ இப்போ இஸ்லாம் வந்து பெண்களுக்கு எதிராக இருக்குது அப்படிங்கிறதுலாம் வந்து பின்னாடி இந்த அந்த மதத்தை புரிந்து கொள்ளாதவர்கள் பேசிக்கிட்டு இருக்க ஒரு செயல்பாடுகள் தான். அப்போ நம்ம இங்கே இந்தியாவிலலாம் பார்த்தீங்கன்னா மறுமணம் என்பது வந்து ஒரு ஏற்றுக்கொள்ளாத ஒரு தத்துவமாக இருந்தது, மறுமணத்தை பற்றி பெரிதும் இங்கே பேசப்படாத ஒரு விஷயமாக இருந்துக்கிட்டு இருந்த காலகட்டத்தில் ஒரு கணவனை இழந்த பெண்ணை வந்து நீ திருமணம் செய்து கொள், அவளை முறைப்படி நீ திருமணம் செய்துக்கலாம், நீ எத்தனை பேர் வேணாலும் திருமணம் செய்துக்கலாம், ஆனால் அத்தனை பேருக்கு நீ வந்து பொருள் உடைமைகள் எல்லாம் உன்னால் கொடுக்க முடியணும், அவர்களை வந்து அவர்களுக்கு உணவு உடுத்த உடை உடைமைகள் எல்லாம் கொடுக்க முடியுதா, நீ அவங்களை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னாங்க. அப்போ இதில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, விதவைகளாக ஆக்கப்பட்ட பெண்கள் வெறும் பாலியல் இச்சைக்காக அடிமைப்படுத்தப்படாமல் வந்து மனைவியாகவே நீ வச்சுக்கோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் அவங்கள இந்த கொடுமைகள் படுத்தக்கூடாது. அதே போல் கற்பழிப்பு மற்றும் இந்த ப்ராஸ்டியூஷன் இந்த மாதிரியான ஆதரவற்ற பெண்களுக்கு அளிக்கப்படும் அநீதி, இன்றைக்கி நம்ம இந்தியாவாக இருக்கட்டும் மற்ற நாடுகளாக இருக்கட்டும், ஒரு பெண்ணுக்கு ஆதரவில்லை அப்படின்னா அவர்களுக்கு அடுத்த கட்ட அநீதி என்ன, பாலியல் தொல்லை. ஆனால் இஸ்லாத்தில் பாருங்கள், பாலியல் தொல்லை பண்ணால் தலையை வெட்டி போட்டுருவாங்க, அந்த இடத்துல லாக் பண்ணுறாரு. இஸ்லாத்தில் பாலியல் ரீதியான ஒரு தொல்லையை வந்து ஒரு ஆண்மகன் செய்கிறான் அப்படின்னா அந்த பெண்ணே அவனுடைய தலையை வெட்டுவதற்கு அதிகாரம் இருந்தது, அவங்களுக்கு அந்த உரிமை இருந்தது. அப்போ பாலியல் ரீதியான கொடுமையிலிருந்து இஸ்லாம் வந்து அவங்கள தடுக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு என்ற ஒரு முழுமையான சுதந்திரம், அதாவது எப்படிப்பட்ட சுதந்திரம் அப்படின்னா, யாரை திருமணம் செய்துக்கணும், அப்புறம் அந்த நீங்கள் முத்தலாக்கு இந்த முறைகள்லாம் முழுமையாக ஆய்வு செய்து பார்த்தீர்கள் என்றால் அது இன்றைக்கி இந்தியாவுக்குள்ளே கொஞ்சம் வேறு மாதிரி கட்டமைப்பில் மாற்றப்பட்டிருக்குது. ஆனால் இஸ்லாம் சொன்ன முறைகளை பார்த்தோன்னா டைவர்ஸ் கான்செப்டும் அவங்கக்கிட்ட இருக்குது. டைவர்ஸ் வந்து ரொம்ப தெளிவான ஒரு டைவர்ஸ் கான்செப்டை மூணு இது சொல்லி அவங்க பிரியறதுக்கு, அந்த மூணு இதுனா ஒவ்வொரு இடைவெளி ஒவ்வொரு காலங்கள் இருக்குது, இதெல்லாத்தையும் மிக தெளிவாகத்தான் வகுத்து வைத்திருந்தார்கள். அப்போ கணவனை இழந்த இல்லை சமூகத்திலிருந்து கைவிடப்பட்ட பெண்களுக்கு அளிக்கப்படக்கூடிய அடுத்த ஒரு பெரிய பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, விபச்சாரத்தில் ஈடுபடுத்தல், அவங்களுக்கு உணவு இல்லை, அவங்களுக்கு தங்கறதுக்கு இடம் இல்லை அப்படின்னா விபச்சார தொழில் என்பது அந்த அவர்களால் முன்னெடுக்கப்படும். அப்போ அந்த விபச்சாரத்தையும் வந்து இஸ்லாம் வந்து முழுக்க முழுக்க தடை செய்து வச்சிருக்கிறது. விபச்சாரத்தில் ஈடுபடுபவர்களும் விபச்சாரத்தில் செயல்படுறவங்களும் விபச்சாரிகிட்ட போறவங்க எல்லாருக்குமே மரண தண்டனை. அப்போ இந்த மாதிரி பெண்களுக்கு எதிராக ஆண்களால் நிகழ்த்தப்படும் கொடுமையாக இருந்தாலும் சரி, பெண்களே அவர்களுக்கு உருவாக்கி கொள்ளக்கூடிய கொடுமைகளாக இருந்தாலும் சரி, எல்லாத்தில் இருந்தும் ஒரு தெளிவான ஒரு சிந்தனையாளராகத்தான் இந்த மதம் என்பது கட்டமைக்கப்பட்டிருந்தது. அப்போ பெண்களுக்கு எதிரான கட்டமைப்பாக இஸ்லாம் வந்து ஒரு விடயத்தை கொண்டு வந்து திணிக்குதுங்கிறது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு கருத்து. அதில் இப்போ இந்த ஹிஜாப் சார்ந்த விஷயத்துக்கு வருவோம். இப்போ பெண்ணை போத்தி வைக்கணுங்கிறதுக்காக இந்த உடை என்பது உருவாக்கப்படவே கிடையாது. உண்மையாக சொல்லப்போனால் ஹிஜாப் என்பது இஸ்லாத்திற்கும் இந்த ஹிஜாப் இந்த பர்கா இந்த புர்கா இது எல்லாமே வந்து இஸ்லாம் என்ற மதம் உருவாவதற்கு முன்பாகவே அரபு நாடில் பழக்கத்தில் இருக்கக்கூடிய உடைகள். அப்போ இஸ்லாத்துக்கு முன்னாடியே பர்தாவும் புர்கா இதெல்லாம் வந்துருச்சு அப்படின்னா
அதற்கும் இஸ்லாத்துக்கும் எந்த தொடர்புமே கிடையாது. அப்போ அந்த உடைகள் ஏன் எதனால் வந்தது அப்படிங்கிறத நம்ம ஆய்வுக்கு உட்படுத்தணும் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம சென்னை பொல்யூஷனை வச்சு கொஞ்சம் யோசிங்க. இன்றைக்கி சென்னை பொல்யூஷனில் 10 விதமான ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் வரும்னு சொல்லி பெண்கள் வண்டியில் போகும்போது வாகனங்களில் போகும்போதும் எந்த உடையை அணிந்து செல்கிறார்கள்? நம்ம சென்னை தமிழ்நாட்டில் இருக்க சென்னை மதங்களை கடந்து யோசிங்கள். கிறிஸ்தவராக இருக்கட்டும், இந்துக்களாக இருக்கட்டும், இஸ்லாமியர்களாக இருக்கட்டும், பொல்யூஷன்லேருந்து தங்கள் முகத்தை பாதுகாக்கிறதுக்கு ஆண்கள் சொல்லியா பெண்கள் மூஞ்சி மறைக்கிறாங்க? முழுக்க நீங்கள் பார்த்துருப்பீங்க, கையில் ஒரு பெரிய கவுன் போட்டுக்கிறாங்க, மூஞ்சியை ஃபுல்லாக சுற்றி இது பண்ணிக்கிறாங்க. அதுக்கு அடுத்து ஹிஜாப் மாதிரியே ஆனால் ஒரு முடி சார்ந்த இந்த இது, ஏன்னா பொல்யூஷனும் முடியும் கொட்டு தான். ஸோ அதனால் அதையும் அதை எல்லாத்தையும் கவர் பண்ணி கிட்டத்தட்ட இன்றைக்கி இப்போ சென்னையில் காலையில் ஆஃபீஸுக்கு போகிற பெண்களை பார்த்தா இஸ்லாமிய பெண்கள் மாதிரி தான் இருப்பாங்க. காரணம் என்ன அப்படின்னா, பொல்யூஷனால் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பு. இந்த பாதிப்பை புருஷன்மார்களும் ஆணாதிக்க சிந்தனை கொண்டவர்கள் தான், ஏய் உன்னை யாரும் பார்த்துக்கூடாது ரோட்டில், அதனால் நீ ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு போகணும்னு சொல்கிறாங்களா? கிடையவே கிடையாது. பொல்யூஷனில் அவங்களுக்கு பாதிப்பு இருக்குது, அதனால் அவங்க அதை கவர் பண்ணுறாங்க. இதே தான் அரபு நாடுகளில் நடந்தது. அரபு நாடு என்பது ஒரு பாலைவன பூமி, மணல் காற்று அடித்து கொண்டே இருக்கும், புழுதி பறந்துக்கிட்டே இருக்கும், வெளியே மனுஷனால நிம்மதியாக நடமாட முடியாது. அப்போ அவங்களுக்கு தோல் வறண்டு போகும், தோல் வறண்டு போகிறத அவங்க சருமம் பாதிப்புக்குள்ளாகும், அதனால் அவர்களுக்கு நோய்வாய்ப்பு ஏற்படுவதற்கு முடிகொட்டும், இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது, அழகு பாதிக்கப்படும். பெண்களுடைய உடம்பு வெளியில் தெரியும் பொழுது நிச்சயம் அவர்களுக்கு பிரச்சனை இருக்கும். அப்போ அவங்க என்ன பண்ணாங்கன்னா, உடம்பை முழுமையாக மூடிக்கொள்வது. இப்போ நீங்கள் கேட்பீங்க, அப்போ ஆண்களுக்கு மட்டும் பாதிப்பாது? ஆண்களும் தான் மூடிக்கிட்டு இருந்தாங்க. அரபு நாட்டில் அவர் வெள்ளை கலர் புர்கா போடுவார், இப்போ பெண்கள் வந்து கருப்பு கலர் புர்கா போடுவாங்க. ஏங்க கலர் டிஃப்ரென்ஸுன்னு கேட்டிங்கன்னா, ஆண் யார் பெண் யாருங்கிற டிஃப்ரென்ஸுக்காக தான். புர்கா முழுசாக எல்லாருமே ஒரே மாதிரி இருக்கும்பொழுது ஆண் யார் பெண் யாருன்னு தெரியாமல் ஒருத்தன் போய் கை பிடிச்சிருக்கக்கூடாது, தொடக்கூடாதுங்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஆண் வந்து வெள்ளை நிறத்துலேயும் பெண் வந்து கருப்பு நிறத்துலேயும் உடை. இது வந்து இஸ்லாம் வருவதற்கு முன்பாகவே அரபு நாட்டு பழங்குடிகள்கிட்ட இருந்த ஒரு உடை கலாச்சாரம். அவர்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு, எதிலிருந்து? புழுதிகளிலிருந்தும் அந்த வெயிலிருந்தும் வெப்பத்திலிருந்தும் பாதுகாத்துக் கொள்வதற்கு. உடனே ஒரு அறிவாளி கூட்டம் இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம முன்னாடியே பேசியிருப்போம். அது ஒரு முட்டாள்தனமாக இந்த திராவிடம் பேசுகிற முட்டாள் கூட்டம் என்ன பண்ணுச்சுன்னா, அந்த வெயிலில் எவனாவது போத்திட்டு அலைவானான்னு பேசுகிறாங்க. அறிவு கட்ட முட்டாப்பயல்களா, நீங்கள் இன்னைக்காவது அரபு நாட்டு பாலைவனத்தில் போய் பார்த்துருக்கீங்களாடா? அரபு நாட்டில் அவங்களோட பாரம்பரிய உடை என்ன? உடல் முழுவதும் போத்திக் கொள்வது தான். அதிகப்படியான வெப்பம் இருக்கும் பொழுது நீங்கள் வந்து அப்படியே நீங்கள் இந்த பீச்சில் போகிற மாதிரிலாம் போக முடியாது. உடம்புல இருக்க நீர் சத்து எல்லாத்தையும் உறிஞ்சு எடுத்துடும் வெயில். அப்போ போத்திக்கிட்டு தான் போய் ஆகணும். உங்களுக்கு புழுக்கமாகவே இருந்தாலும் போத்திக்கிட்டு போகிறது தான் வெயிலில் இருந்து வெப்பத்துலேருந்து பாதுகாக்க முடியும். இன்றைக்கி நம்ம இருக்கிற பகுதியில் இருக்க வெப்பங்கிறது வேறு, பாலைவன வெப்பங்கிறது வேறு. நம்ம எல்லாம் நீர் அதிகமாக இருக்குது, தேவைன்னா நமக்கு தாகம் அடித்தா தாகத்தை தண்ணி குடிச்சிக்கிறோம், உடம்புல நீர் ஃபில் பண்ணிக்கிறோம். அங்கே நீர் கிடையாது ராஜா, உடம்புல இருக்க நீர் வெளியில் போகக்கூடாது, வேர்த்து விறுவிறுத்து உனக்கு வெளியில் போயிடக்கூடாது. அப்போ வெளியில் உடம்புல இருந்து நீர் அதிகமாக போகக்கூடாதுன்னா என்ன பண்ணணும்? உடம்புல வெப்பம் அதிகமாக படாமல் போத்திக்கணும், வேறு வழி இல்லை. அவங்க அப்படி தான் போத்திக்குவாங்க. அது மட்டும் இல்லாமல் சூரியனுடைய வெப்பம் வந்து மண்டையில் சுள்ளுன்னு அடிச்சுக்கிட்டே இருந்துச்சுன்னா ஹீட் ஸ்ட்ரோக் வந்துடும், எல்லா உயிரினங்களுக்கும் இது ஏற்படும். மண்டையில் சூரிய ஒளி அதிகமாக பட்டுச்சுன்னா ஹீட் ஸ்ட்ரோக் வந்துடும். உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா இந்த ஒருத்தன் அமேசான் காட்டில் போயிட்டு திம்பான்ல, இந்த பள்ளி ஓனெல்லாம் திரிச்சு திம்பான், அவன் எங்கே எந்த ஊருக்கு போனாலும் திம்பான், அது டிஸ்கவரி சேனலில் வரும், அவனோட இதை போய் பாருங்கள், அவன் வெயிலில் எப்படி தன்னை பாதுகாத்துக்கிறான்ட்டு. வெயிலில் இருக்கும்போது உங்களுடைய மண்டையை ரொம்ப பாதுகாத்துக்கணும், மண்டையை முதல்ல மறைச்சிக்கோங்க, வெயில் படக்கூடாது உங்கள் மண்டையில் டைரெக்டான்னு சொல்லுவான், தேவைன்னா போய் பார்த்துக்கோங்க. அப்போ முழுமையாக தங்கள் உடமை மறைத்து கொண்டால் தான் வெயிலில் அந்த பாலைவன வெப்பத்தில் மனிதனால் வாழ முடியும். அதனால் இயற்கையாக அந்த மனிதர்கள் உருவாக்கி கொண்ட உடை தான் அந்த பர்தா மற்றும் இந்த முழுமையாக போற்றி கொள்ளக்கூடிய உடைகள் எல்லாமே. ஆண்களையும் அப்படி தான் போட்டிருப்பாங்க, பெண்களும் அப்படி தான் போட்டிருப்பாங்க. அப்போ இந்த உடைக்கும் இஸ்லாம் மதத்துக்கும் எந்த தொடர்பும் கிடையாது, அதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அப்போ இஸ்லாம் மதம் வந்து இந்த உடை தான் உடுத்தணும்னு ஒரு வரையறை கொடுக்கவே இல்லையானா உண்மையிலே கொடுக்கல. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பெண்ணுடைய உடல் பாகம் வெளியில் தெரியக்கூடாதுன்னு தான் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. கண்ணியமாக ஒரு பெண் உடைய உடுத்த வேண்டும் அப்படி தான் சொல்கிறாங்க. இவ்வளோதான் சிம்பிள். இதை வந்து ஹிந்துக்கள் நம்ம மறுக்க போகிறோமா, கிறிஸ்தவர்கள் இதை மறுக்க போகிறாங்களா? எல்லா மதமும் அதை தான் சொல்லுது, எல்லா கலாச்சாரமும் அதை தான் சொல்லுது, எல்லா வாழ்விலும் அதான் சொல்லுது. ஒரு பெண்ணுடைய உடலை ஒருவர் காட்டணும் அப்படின்னு எந்த கலாச்சாரமும் சொல்ல, எந்த வாழ்விலும் சொல்ல. ஏன் அப்படின்னா, ஒரு பெண்ணுடைய உடலை பார்க்கும்போது ஒரு ஆணுக்கு இயற்கையாகவே ஈர்ப்பு என்பது ஏற்படும். இது சயின்ஸு. ஒரு பெண்ணுடைய உடல் இதை பார்க்கும்போது ஆணுக்கு ஈர்ப்பு ஏற்படுது. அப்போ அந்த ஈர்ப்பு அதிகமாக இருக்கக்கூடாது, ஏன்னா மக்கள் எல்லாம் ஒன்றாக வாழக்கூடிய, அதுவும் பாலைவனத்தில் எல்லாம் ஒன்றா வாழ்ந்துட்டு இருக்க இடத்துல ஈர்ப்பு ஏற்பட்டால் உடனே என்ன பண்ணுவான், இவன் இவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் ஒன்றா உட்கார வைக்கிற இடத்துல அவன் சண்டை போட்டுட்டு செத்துக்கிட்டு இருப்பான்.
அப்போ ஒரு ஒரு சில செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வேணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்க, ஓ தங்கள் உடம்பை மறைத்து கொள்ளணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அது ஹிஜாப் மற்றும் பர்தா போட்டு தான் மறைக்கணும் என்று சொல்லவில்லை, இப்படி முழுசாக மூடணும்னு சொல்லலை. இன்ஃபேக்ட் ஒரு ஒரு இஸ்லாமிய பெண் வந்து யாராரிடம் தனது முகத்தை முடியை காட்டலாம் அப்படிங்கிறதுலாம் இஸ்லாத்தில் இருக்க, தனது சகோதரனிடமும் தனது தந்தையிடமும் ஒரு பெண் வந்து ஹிஜாப் அணியாமல் இருக்கலாம். ஏன்னால் சகோதரன் மற்றும் தந்தை அவங்க வீட்டில் இருக்கிறவங்க, ஸோ வீட்டிலே போத்திக்கிட்டு தான் இருக்கணும்னு இஸ்லாம் சொல்லலை. ஸோ வீட்டில் இருக்கும்போது தன்னோட தகப்பனார் மத்தியிலையும் தன்னுடைய அண்ணன் தம்பி மத்தியிலையும் அந்த பெண் வந்து ஹிஜாப் அணிய வேண்டிய அவசியம் இல்லை, இஸ்லாம் அதை சொல்லலை. அதனால தான் தமிழ்நாட்டில் மற்றும் இஸ்லாமிய நாடுகளில் வீட்டில் இருக்கும்போது பெண்கள் வந்து ஹிஜாப் அணிய மாட்டார்கள். இந்த மாதிரி இஸ்லாம் மிக தெளிவாகத்தான் சில விடயங்களை சொல்லி சென்றிருக்கிறது. அதுவும் ஹிஜாப் அணியணும்லாம் சொல்லலை, நான் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக சொல்கிறேன். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, முகத்தையும் முடியையும் காட்டலாம், யாருக்கிட்ட, தகப்பன் மற்றும் இந்த சகோதரன் அப்புறம் உறவினர்கள், அந்த சில உறவினர்கள்லாம் வருது அதில். ஸோ இவங்ககிட்டலாம் வந்து முகத்தையும் முடியும் காட்டலாம் ஒரு பெண் அப்படிங்கிறது வந்து எந்த ஒரு இதுவும், இது எல்லாமே திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட ஒரு சில கோட்பாடுகள். அப்போ இது வந்து பெண்களுக்கு எதிராக இருக்கான்னா இல்லை, எதிராக இருந்தால் இதுதான் எங்களுடைய உரிமைன்னு இந்த பெண்கள் வந்து இன்றைக்கி போராட மாட்டாங்க, அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. அப்போ இந்த உடை என்பது அவர்களுடைய ஒரு அடையாளமாக இன்று மாறிவிட்டது. ஒரு காலத்தில் இஸ்லாம் வந்து இது எல்லாத்தையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லலை. ஆனால் இன்று என்னன்னா, இஸ்லாமியர் அப்படின்னு ஒருத்தரை பார்த்தாலே தெரிந்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்கு என்னென்ன சில கோட்பாடுனா, ஃபுல்லாக போடணும், அடுத்து வந்து பெண்கள் வந்து பர்தா போடணும், இதெல்லாம் வந்து இப்போ மக்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க தங்களோட அடையாளங்களாக அதை தக்க வைத்துக் கொள்வதற்கு. ஏன்னா தான் ஒரு இஸ்லாமியன் அப்படிங்கிறத காட்டிக்கொள்வதற்கு இது சில அடையாளங்கள், எப்படி தன்னை ஒரு சீக்கியன் என்று காட்டிக்கொள்வதற்கு சீக்கியர்கள் வந்து தலையில் தலப்பாகையும் சின்ன ஒரு கத்தி வச்சுருப்பாங்க, கிப்பான்னு சொல்லி வச்சுருப்பாங்க, கையில் ஒரு காப்பு போட்டிருப்பாங்க, இதெல்லாம் இல்லாமல் நீங்கள் சீக்கியர்களை பார்க்க முடியாது. அதே போல் முடி குடுமி வச்சுருப்பாங்க, அந்த முடியை வந்து மடித்து தான் வித்திருப்பார்கள், அவங்களுக்கு சடை இருக்கணும். நீங்கள் இன்றைக்கி சின்ன குழந்தைகள் முதற்கொண்டு பார்த்தீங்கன்னா, சீக்கியர் குழந்தைகளுக்கு மண்டையில் ஒரு சின்ன குடுமியும் போட்டு வச்சுருப்பாங்க. இது என்ன, அவர்களோட அடையாளம், அவர்களோட மத அடையாளம், அவர்களுடைய குருமார்கள் சொல்லக்கூடிய ஒரு அடையாளம். அது என்னென்னா சீக்கியன் அப்படின்னு பார்த்தாவே தெரியணும், அவ்வளோதான். அதே போல் இஸ்லாமியன்னா பார்த்தாவே தெரியணுங்கிறதுக்காகனா ஒரு ஒரு அடையாளம் தான் இந்த பர்தா மற்றும் இந்த தலையில் போடக்கூடிய குல்லா இவைகள் எல்லாம். இது அந்த அந்த சமூகம், அந்த மதத்தை கொண்டு அந்த சமூகம் வந்து தன்னை வந்து நான் ஒரு இஸ்லாமியன் என்பது ஒரு பெருமையோடு மக்களிடம் காட்டிக்கொள்வதற்கான ஒரு அடையாள சின்னம் தான். இது வந்து நமக்கு எந்த விதத்தில் பாதிப்பு ஏற்படுத்த போகிறது, நமக்கு யாருக்கு இதனால் பாதிப்பு ஏற்பட்டு விட போகிறது? இப்போ இஸ்லாமிய பெண்களே இல்லைங்க, எங்களுக்கு இந்த மாதிரி கருப்பாடை உடுத்தி கொண்டிருப்பது எங்களுக்கு பிடிக்கல, இது எங்களுக்கு ஏற்புடையதாக இல்லை, அதனால் நாங்கள் இதை பயன்படுத்தலை அப்படின்னு சொல்லிட்டு வராங்க அப்படின்னா அது அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். இதில் கருத்து சொல்ல வேண்டிய இடத்தில் ஒரு ஹிந்துவுக்கோ ஒரு கிறிஸ்டியனுக்கோ இல்லை வேறு ஒரு அரசியல் தலைவருக்கோ இல்லை ஒரு பகுத்தறிவுவாதிக்கோ என்ன வேலை? அந்த பெண்கள் அதை அது வந்து எங்களோட அடையாளம் என்று போட்டு கொண்டிருக்கும் வரை இதில் நம்ம மூக்க நுழைக்க வேண்டிய அவசியமே இல்லையே. அவர்கள் வந்து இல்லைங்க இது எங்களுக்கு வேண்டாங்க அப்படின்னு சொல்லி போராடி இஸ்லாமிய ஆண்கள்லாம் இல்லை நீங்கள் போட்டே ஆகணும்னு அவர்களை வந்து மிரட்டி கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னா நம்ம இதெல்லாம் போய் தலையிடலாம், இல்லைப்பா உங்கள் பெண்கள் அப்படிலாம் நீங்கள் மிரட்டக்கூடாதுன்னு. அப்படிலாம் யாரும் நடக்கலை, அந்த பெண்களே தான் விரும்பி போடுறாங்க. இன்ஃபேக்ட் அமெரிக்காவில் இது நிறையா முறை பிரச்சனைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறது. ஹிஜாப் அணிந்து வரக்கூடாது என்று மாணவர்களை அமெரிக்காவில் இஸ்லாமிய மாணவர்கள் மீது இந்த வன்முறைகள் தூண்டப்படும் பொழுது அந்த இஸ்லாமிய பெண்கள் ஹிஜாப் அணிவது தான் எங்களது பாரம்பரியம், ஹிஜாப் அணியாமல் இருந்த சில இஸ்லாமிய பெண்களும் கூட ஹிஜாப்பை கட்டாயம் நாங்கள் அணிவோம்னு சொல்லி அணிய ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அது அவங்களுடைய அடையாளம், அது அவங்களுடைய அவங்களுடைய மத உரிமை அப்படின்னு அவங்க கருதுறாங்க. அப்போ இதில் நம்ம போய் தலையிட வேண்டிய அவசியம் இல்லை, இதைத்தான் பிஜேபி தேவையில்லாமல் வேலையை பண்ணுது. இப்படிதான் பாரிசாலன் அவர்கள் இந்த ஹிஜாபை குறித்து விளங்கி இருக்கிறாங்க. அவர் விளங்கிய அடிப்படையில் அந்த கருத்தை முன்வைக்கிறார். இந்த ஹிஜாப் போடுறது, பர்தா போடுறது, இதெல்லாம் இஸ்லாமிய மார்க்கத்தோடு மத நம்பிக்கையோடு தொடர்புடையது கிடையாது, அது அந்த நாட்டில் அரபு மக்களுடைய ஒரு பழக்க வழக்கம். அவர் சொல்ற கருத்தினுடைய சாராம்சம் என்னன்னா, ஒவ்வொரு நாட்டினுடைய கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆடைகள் இருக்கும். இப்போ நம்ம தமிழர்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வேட்டி சட்டை, பெண்களுக்கு சேலை, இது மாதிரி ஃபாரின் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆங்கிலேயர்கள்லாம் பேண்ட் ஷர்ட்டு கோட் சூட்டு, இப்படி அந்தந்த நாட்டினுடைய சீதோஷண நிலைக்கேற்ப சுற்றுச்சூழலுக்கு ஏற்ப ஒவ்வொரு நாட்டவரும் அவரவர்கள் நாட்டினுடைய கலாச்சார அடிப்படையில் ஆடைகளை அணிந்து கொள்வார்கள். அது மாதிரி சவுதி அரேபியா போன்ற பாலைவன பிரதேசங்களில் அதிகமாக வெயில் அடிக்கும், குளிர் அடிக்கும், புழுதி காத்தடிக்கும், தூசி காத்து மணல் புயல் அடிக்கும், அந்த மாதிரி பாலைவன சீதோஷண நிலைக்கேற்ப ஆண்களும் இப்படி ஒரு வெள்ளை நிறத்தில் முழு உடலையும் கவர் பண்ணி, இந்த ஆண்கள் வந்து அரபு தோப்புன்னு சொல்லுவாங்கல்ல,
அந்த வெள்ளை நிற அங்கி அதை அணிந்து கொள்வார்கள். அதுபோல பெண்களும் முழு உடலை மறைக்கிற மாதிரி ஒரு ஆடை அணிந்து கொண்டிருந்தார்கள். இது அரபுகளுடைய ஒரு பழக்கமாக இருந்தது. அது அப்படியே வந்து இஸ்லாம் அந்த அரபு நாட்டை அந்த மண்ணை சேர்ந்ததாக இருப்பதால் அந்த நாட்டுடைய கலாச்சாரத்தோடு தழுவி அரபுகளுடைய ஒரு பழக்கமும் இங்கே இஸ்லாமியர்களிடத்தில் தொத்திக்கிச்சுங்கிற மாதிரி அவர் விளங்கி இருக்கிறார். ஆனால் இது உண்மை கிடையாது. பாரிசாலன் அவர்கள், உங்களுக்கு யாரோ தவறாக இது போன்ற விஷயங்களை சொல்லியிருக்கலாம், அல்லது நீங்கள் ஏதாவது ஒரு தவறான இணையதளங்கள் ஏதோ ஒன்று விஷயத்த தப்பாக நீங்கள் விளங்கியிருக்கிறீ, உங்களுடைய புரிதல் தவறு. ஹிஜாப் போடுவது, பர்தா போடுவது என்பது இஸ்லாமியர்களுடைய மத நம்பிக்கைகளில் ஒன்று. இறைவன் குரானில் சொன்ன ஒரு சட்டம், திருமறை குரானுடைய 33வது அத்தியாயம் 59வது வசனம், தன் நபியை அழைத்து சொல்லுகிறான், யா அய்யுஹ நபியு, நபியே, இறை தூதரே என்று கூப்பிட்டு, குல்லி அசுவாஜிக்க ஓ பனாத்திக்க ஓ நிசாயில் மூமினீன, உங்களுடைய மனைவிமார்களுக்கு சொல்லுங்கள், உங்கள் பெண் பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள், உங்களுடைய ஈமான் கொண்ட எல்லா பெண்கள், இங்கே முஸ்லீமாக இருக்கக்கூடிய ஈமான் கொண்ட நம்பிக்கை கொண்ட அனைத்து பெண்களுக்கும் சொல்லுங்கள், யுதுனீன அலைகின்ன மின் ஜலாபிபிகின்ன, அவர்கள் தங்களுடைய ஜில்பாபுகள், ஜில்பாபுன்னு சொன்னால் அந்த முக்காடு துணி இருக்குல்ல, அப்படி தலை மீது போர்த்தி கொள்கிற முக்காட்டு துணி, அந்த முக்காடுகளை ஜில்பாபுகளை தங்கள் மீது போட்டுக்கொள்ள வேண்டும். இப்படி தலையிலிருந்து தங்கள் அந்த உடலில் அந்த மார்புகம் மறைக்கிற வகையில் அந்த முக்காடுகளை போர்த்தி கொள்ள வேண்டும் என்று திருமறை குரானில் இறைவன் சொல்லுகிறான். ஏதோ அரபு நாட்டில் அரபு மக்களுடைய பழக்க வழக்கம்ங்கிறதுனால எடுத்து பின்பற்றவில்லை முஸ்லிம்கள். திருக்குரான் வசனம், பாரிசாலன் அவர்கள் நன்றாக படிக்க வேண்டும். இதெல்லாம் திருக்குரான் எடுத்து 33வது அத்தியாயத்தின் 59வது வசனத்தை படிச்சிங்கன்னா அதில் இறைவன் சொல்ல இறை வசனமாக முஸ்லீம்கள் நம்புகிறார்கள். யா அய்யுஹ நபியு, நபியே, குல்லி அசுவாஜிக்க ஓ பனாத்திக்க ஓ நிசாயில் முமினீன யுதுனீன அலைகின்ன மின் ஜலாபிபிகின்ன, நீங்கள் ஈமான் கொண்ட பெண்களுக்கு சொல்லுங்கள், உங்கள் மனைவிக்கு சொல்லுங்கள், உங்கள் பிள்ளைக்கு சொல்லுங்கள், எல்லாருக்கும் சொல்லுங்கள், அவங்க தங்களுடைய முக்காடுகளை எடுத்து போட்டுக்கொள்ள வேண்டும். தாலிக்க அதுனா ஐயுஹரஃப்ன ஃபலாயூதைன், அவர்கள் அறியப்படுவதற்கும் தொல்லைப்படுத்தப்படாமல் இருப்பதற்கும் இதுதான் சிறந்தது. இறைவன் சொல்கிற வழிமுறை, அவங்க அந்த மாதிரி முக்காடுகளை போர்த்து கொண்டு தங்களுடைய உடலை மறைத்து கொண்டு இருப்பது தான் அவர்கள் அறியப்படுவதற்கும் தொல்லை கொடுக்கப்படாமல் இருப்பதற்கும் அவங்களுக்கு அது உகந்ததாக இருக்கும் என்பது திருமறை வசனம். இது மாதிரி நிறைய இடங்களில் திருக்குறான் நபி வழி, திருக்குறானுடைய வசனம், இறைவன் சொன்னது என்கிற அடிப்படையில் ஒருவர் முஸ்லீம் இதை கடைபிடிக்கிறாரே தவிர, ஏதோ அரபு நாட்டினுடைய கலாச்சார பண்பாடு, அரபு நாட்டில் அப்படி ஆடை அணிவார்கள் அதனால் முஸ்லீம்கள் அணிகிறார்கள், இதற்கும் இஸ்லாமிய மார்க்கத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பது போல தவறாக விளங்கி கொண்டு ஒரு கருத்தை, தப்பான ஒரு கருத்தை இங்கே பாரிசாலன் அவர்கள் முன்வைக்கிறீங்க. நீங்கள் இதை தவறாக விளங்கி இருக்கிறீங்க, உங்கள் புரிதல் குறைவாக இருக்கிறது. தெளிவாக நீங்கள் படித்து பார்த்தால் இஸ்லாத்துக்கு முன்னாடி பெண்கள் அங்கே ஒழுங்காக உடலை மறைக்கிற மாதிரி ஆடைகளை அணிந்தவர்களாக இல்லை. இஸ்லாம் சொல்லுகிறது இப்படி, நீங்கள் இப்படி அணியணும், கண்ணியமாக நீங்கள் இருக்கணும், அறியப்படுவீர்கள், ஈமான் கொண்ட பெண்கள் அறியப்படுவார்கள், மற்ற பெண்களும் ஒரு முஸ்லிமான பெண்களும் அறியப்படுகிற வகையில் இருப்பார்கள். முஸ்லீம் அல்லாத பிற பெண்கள் அவர்கள் தனக்கரை தெரிவார்கள், முஸ்லீமான ஒரு பெண் இப்படி முக்காடு போட்டு ஜில்பாபு போட்டு ஹிஜாபு போட்டு தன்னை மறைத்தவளாக வெளியே வரும்போது இது முஸ்லீமு, இது நான் முஸ்லீம், இது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர், இவர் ஏற்றுக்கொள்ளாதவர் என்று அறியப்படுகிற வகையில் அவர்கள் இருப்பார்கள். அதை தெளிவாக குரான் சொல்லுகிறது. இந்த இறைவசனம் அருளப்பட்ட பிறகுதான், இதுதான் ஹிஜாபுடைய சட்டம், இதுதான் வந்து இந்த மாதிரி மறைத்து கொள்ள வேண்டும், பெண்கள் கண்ணியமாக ஆடை அணிய வேண்டும் என்பது திருக்குறானில் வசனமாக அருளப்பட்டிருக்கிறது. அரபுகளுடைய கலாச்சாரம் கிடையாது. இன்னைக்கு பார்க்கறத வச்சுக்கிட்டு யோசிக்கக்கூடாது. இன்னைக்கு அரபு நாட்டில் வெள்ளை கலரில் ஆம்பளைங்களாம் ஒரு தோப்பு போடுறாங்க, பெண்கள்லாம் இங்கே கருப்பு நிறத்தில் ஒரு புர்கா போடுறாங்க. அப்போ இதுதான் வந்து அரபு கலாச்சாரமாக இருந்துச்சு. அன்னைக்கு 1400 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி இல்லை. 1400 வருஷத்துக்கு முன்னாடி அரபு ஆண்கள்லாம் இப்படி வெள்ளை நிற அங்கியெல்லாம் அணிந்து கொண்டிருக்கவில்லை. அன்றைக்கு காலத்தில் இப்படியான ஆடை முறை இன்றைக்கி உருவாகிருக்கு தவிர, அன்னைக்கெல்லாம் ஒரு மேலாடை, ஒரு கீழாடை, ஒரு போர்வை எடுத்து சுற்றி கொள்வார்கள், ஒரு கம்பளி எடுத்து போர்த்தி கொள்வார்கள், இப்படி தான் இருந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு துணி எடுத்து மேலே தலையில் தலையை மறைத்து இப்படி முக்காடு போட்டு தன்னுடைய உடலை மார்பகங்கள் மீது அப்படி போட்டுக் கொள்றதுக்கு பேர், இதுக்கு பேர் ஜில்பாபு, ஹிஜாபு, இப்படி மக்கள் மத்தியில் பல பெயர்களில் அழைக்கப்படுது. இது அரபு நாட்டின் கலாச்சாரம் கிடையாது. வேட்டி கட்டுறது தமிழ் கலாச்சாரம்,
பேண்ட் ஷர்ட்டு போடுறது, கோட் ஷூட்டு போடுறது ஆங்கிலேய கலாச்சாரம், அது மாதிரி இந்த மாதிரி ஹிஜாபு போடுறது அரபு கலாச்சாரம், கலாச்சாரத்தை எப்படி எடுத்து ஃபாலோ பண்ணுறாங்கன்னு கிடையாது. அரபு கலாச்சாரத்தில் அந்த மாதிரி அவங்க அன்னைக்கு இருந்த அரபுகள் இஸ்லாத்தை ஏற்காத மக்கள் அப்படி இல்லை. குரானில் இப்படி சொல்லப்பட்டிருக்கு, முஸ்லீம்களின் மத நம்பிக்கை. பாரிசாலன் அண்ணே, தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கிறணும், எது ஒன்றையும் அரையும் குறையுமா விளங்கிக்கிட்டு, இது வந்து இங்கே அரபு நாட்டில் அப்படி இருந்தது, அதனால் அவர்கள் அந்த மதம் அரபு நாட்டிலிருந்து பரவியதால் அந்த கலாச்சாரமும் தொற்றி கொண்டதுன்னா, அப்போ அங்கே அரபு நாட்டில் பல்வேறு வகையான கலாச்சாரங்கள் இருந்துச்சு. அரபு நாட்டுக்குன்னு ஒரு உணவு பழக்கம் இருக்குது, அரபு நாட்டில் பேரிச்சம்பளம் சாப்பிடுவாங்க, அரபு நாட்டில் ரொட்டி சுட்டு சாப்பிடுவாங்க, குப்புசுன்னு சொல்லி ரொட்டி சாப்பிட்றது அரபு கலாச்சாரம். முஸ்லீம் இங்கே பிரியாணி போட்டு சாப்பிட்றான், ஆனால் முஸ்லீமுடைய பிரியாணினாலே முஸ்லீம்னு இங்கே பேராயிருக்குது. அரபு நாட்டில் பிரியாணியெல்லாம் அந்த காலத்தில் சோறு அரிசி சோறே பார்க்க முடியாது. அந்த காலத்தில் அங்கே அரபு நாட்டு மத்தியில் இன்னைக்கு வரைக்கும் அரபுலக மக்கள் குப்பூஸ் தான் பிரதான உணவு. குப்பூஸ்னா அந்த ரொட்டி, கோதுமையில் தயாரிக்கிற கோதுமை ரொட்டி, சப்பாத்தி மாதிரி நம்ம சப்பாத்தி சுட்டு சாப்பிட்றோம்ல, அது மாதிரி நமக்கு எப்படி சோறு பிரதான உணவோ அரபுகளுடைய பிரதான உணவு சப்பாத்தி ரொட்டி. அப்போ இது வந்து முஸ்லீம்கள் மத்தியிலையும் பரவலை, கலாச்சாரத்தின் அடிப்படையில் எடுக்கலை எதையும். அங்கே அரபுகளுக்குன்னு ஒரு கலாச்சாரம் இருக்கும், தமிழருக்குன்னு ஒரு கலாச்சாரம் இருக்கும், அது வேறு. மத நம்பிக்கை திருக்குறானில் ஒன்று இருக்குன்னா அது உலகம்லாம் அப்படித்தான். இப்போ எங்கே ஆப்பிரிக்காவில் ஒரு முஸ்லீம் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாலும் அந்த பெண்மணி ஹிஜாப் போடணும், ஏன் அரபு கலாச்சாரத்தை ஃபாலோ பண்ணலை? திருக்குறானில் இருக்கு, குரானில் இறைவன் சொல்கிறான், யுதுனீன அலைகின்ன மின் ஜலாபிபிகின்ன அப்படின்னு இறைவன் சொல்லிட்டான், உங்கள் முக்காடுகளை ஜில்பாபுகளை உங்கள் மீது போர்த்தி கொள்ளுங்கள் அப்படின்னு இறைவன் சொன்னதால் செய்கிறாங்க. அரபு கலாச்சாரம் அங்கே அப்படி எல்லாரும் அப்படி இருந்தாங்க, அதனால நாங்கள் இப்படி இருக்கிறோம், கண்மூடித்தனமாக பின்பற்றவில்லை. இது மாதிரி தவறான கருத்துக்களை நீங்கள் விளங்கி இருக்கிறீங்க, இனி வரக்கூடிய காலங்களில் இந்த வீடியோ உங்கள் கவனத்துக்கு வந்துச்சுன்னா மாற்றிக்கிருங்க. அரபு கலாச்சாரம் கல்ச்சரை யாரும் ஃபாலோ பண்ணலை, குரானில் இருக்குன்ட்டு ஃபாலோ பண்ணுறோம். திருக்குறான் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் எடுத்து படுங்க, இணையதளத்தில் தேடுங்க, திருக்குறான் தமிழ் மொழியாக உங்களுக்கு இருந்தால் அதை எடுத்து படிங்க. அப்படி உங்களுக்கு திருக்குறான் இல்லைன்னா இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க, இலவசமாக உங்களுக்கு குரான் இஸ்லாம் சார்ந்த நூல்களை நாங்கள் உங்கள் அட்ரஸ், நீங்கள் அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா அந்த அட்ரஸ்க்கு அனுப்பி வைப்போம், இலவசமாக தர்றோம், படித்து பாருங்க. படித்து பார்த்துக்கிட்டு இஸ்லாத்தை புரிஞ்சுக்கிட்டு அதிலிருந்து நீங்கள் கருத்துக்களை முன்வைங்க. அந்த வகையில் நீங்கள் இந்த ஹிஜாப் சம்பந்தமாக பேசிய கருத்தில் எங்களுக்கு மாற்று கருத்து இல்லை, முஸ்லீம்களுக்கு ஆதரவாக பேசியிருக்கிறீங்க, அதுக்கு அனைத்து முஸ்லீம்கள் சார்பாகவும் உங்களுக்கு நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். உங்களை மாதிரி நடுநிலையான சகோதரர்கள் மக்கள் மத்தியில் இந்த நல்ல கருத்துக்களை எடுத்து கொண்டு போய் சேருங்க, நல்ல விதமாக நீங்கள் பேசுங்க. ஆனால் உங்களுக்கு அந்த வரலாற்று ரீதியான சில தவறான தகவல்கள் நீங்கள் எங்கேயோ தவறாக படிச்சிருக்கலாம், யாரோ உங்களுக்கு தவறாக சொல்லியிருக்கலாம், அதை மட்டும் நீங்கள் மாற்றிக்கிறீங்க அப்படிங்கிறத உங்களுடைய கவனத்துக்கு நாங்கள் கொண்டு வர்றோம். இன்னொரு நிகழ்ச்சிகளை சந்திக்கலாம். வாஹிருதவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத். பேருந்து நிலையத்திற்கும் போஸ்ட் ஆபீஸிற்கும் இடையில் வருவது என்ன? அது இல்லங்களின் புதிய இலக்கணம். விதவிதமான அழகழகான வகை, அனைத்தும் குறைந்த தொகை. உள்ளங்களை கவரும் இல்லங்களுக்கு உகந்த உபயோகப் பொருட்களை வாங்கிட வாருங்கள், வாங்கி செல்லுங்கள். ஸ்மார்ட் ஹோம் அப்ளைன்ஸ், பேருந்து நிலையத்திற்கும் போஸ்ட் ஆபீஸிற்கும் இடையில் திருமுருகா காம்ப்ளெக்ஸ், தேவகோட்டை. தொடர்புக்கு வாட்ஸ்அப் எண் 8675-167137 மற்றும் 9865-683962. ஷாப் தொடர்புக்கு 6374-543630. وَقُلْ جَاءَ الْحَقُّ وَزَهَقَ الْبَاطِلُ إِنَّ الْبَاطِلَ كَانَ زَهُوقًا. மேலும் பிரகடனம் செய்வீராக, சத்தியம் வந்துவிட்டது, அசத்தியம் அழிந்து விட்டது, சின்னமாக அசத்தியம் அழியக்கூடியதே.